வெல்கம் டு விஜிஸ் கிசின். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஃபெஸ்டிவல் வீடியோ, தசரா நவராத்திரி அந்த மாதிரி. இது வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் பண்ணுவோம். எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அந்த குலுவில். இந்த தடவை பேக் ட்ராப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் தான் பண்ணார். இது வந்து பேக் ட்ராப்பில் நிறைய லைட்ஸ் போட்டு பார்ட்டிக்கு டெக்கரேட் பண்ணுறதுன்னா கிடைக்கும் கடையில், அது வாங்கி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு அதெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் அசம்பிள் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். அதுதான் அப்புறம் லைட்ஸு, அந்த லைட்ஸ் கூட கலர் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு ரிமோட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈச் டே என்ன கலருங்கிறது மாற்றிக்கலாம். இல்லை எவ்ரி செகண்டு உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். பொம்மைகள் எல்லாம் எங்கிட்ட இருக்கிற பொம்மைகள் அதெல்லாம் சீரியல் பிரகாரம் அடுக்கி வச்சிட்டோம். ஃப்ளவர்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸு, அப்புறம் வர்றவங்களுக்கு வந்து தாம்பூவில் பேகு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நைட் வியூ, நைட்டுக்கு எந்த லைட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி டிசைட் பண்ணி செட் பண்ணோம். அப்புறம் வந்து ஈச் டே ஈச் கலர் சார்ட் இருக்குது, அதையும் போட்டு அந்த மாதிரி அழகுபடுத்தலாம். அப்படிலாம் இருக்குது. வாங்க நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மூணு படி, அஞ்சு படி, ஏழு படி, ஒன்பது படி எப்படி வேணாலும் வைக்கலாம். ஒத்தைப்படையில் வைப்பாங்க. நான் வந்து ஏழு படி வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொம்மைகள் தான், ஏன்னா இந்தியாவிலேருந்து ஹெவியாக எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால் பேப்பர் மேஷே. அப்புறம் வெயிட்லெஸ் டால்ஸு, இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் நல்ல பெரிய பெரிய டால்ஸு இருக்குது, அதையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வர்றவங்க வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்நாக்கு, ஒரு மெயின் கோர்ஸு, அப்புறம் வந்து சைட் டிஷ், ஒரு டிஃபன் ஐட்டம், டெசர்ட்டு. ஏன்னா எல்லோரும் இங்கே வந்து ஃபேமிலியோடு தான் வருவாங்க. இது மில்லட்ஸ் லட்டு, அப்புறம் சாபுதானா கிச்சடி, இதை ஜவ்வரிசியில் உப்புமா, அப்புறம் ஆலு பீங்கன் பண்ணியிருந்தேன் பூரிக்கு, அது வந்து கடையிலேருந்து வாங்கின நான் வச்சுருந்தேன். அப்புறம் வடை, ஆஸ் யூஷுவல் சர்க்கரை பொங்கல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி லேடிஸ் மட்டும் வரமாட்டாங்க, எங்கள் ஃபேமிலியாக வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்காங்க, அதனால் ட்ராவல் பண்ணி வர்றது கஷ்டம். அதுவும் நாங்கள்லாம் இயர்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இங்கே இப்போ தான் மீட் பண்ணுவோம். அதனால் வரும்போது நல்ல டின்னர் சாப்பிட்டு போகிற மாதிரி தான் பண்ணுவோம். இது ட்ரெடிஷ்னலாக இங்கே எல்லா வீட்லேயும் பண்ணுறது. அது நைவேத்தியத்துக்கும் கிஃப்ட்டு பேக்கில் போடுறதுக்கும் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு, இங்கே சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் மென்னு கிட்ஸ் எல்லாம் வந்தானா அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லையா, தாம்பூலம் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி சோன் பப்டி கேக்குன்னு கிடைக்கும். இது ஒரு பாக்ஸில் வந்து 12 இருக்கும். இதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து மென்ஸ் கையிலையும் இல்லை பாய்ஸு இல்லை கேர்ள்ஸ் அவங்க கையிலையும் ஒன்று ஒன்று கொடுக்க, வெறும் கையோடு போகாமல் இருக்கிறது கொடுக்கலாம். அதர் தான் வந்து நம்ம தாம்பூல பேக்கில் போடுறதுக்கு எதுவும் இல்லைன்னா இது ஒரு கண்டெய்னர் போட்டு கொடுத்துடலாம். இது பேக் ட்ராப்பில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு யூ மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தது அதை அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் குலு பார்த்துட்டு அவங்களும் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு டால் இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் ஐட்டம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதையும் நாங்கள் வைப்போம். இது சரஸ்வதி பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய டாக்டர் வந்து வயலின் கற்றுக்குறாங்க, அவங்களோட வயலின் பியானோவும் இருக்குது, பியானோ இங்கே மூவ் பண்ண முடியாது, அதனால் அங்கே கொண்டு போய் அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணோம். கிஃப்ட் பேகெல்லாம் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஈச்சு நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இன்வைட் பண்ணுவேன், மற்ற நாள் நான் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போவேன். அந்த கிஃப்ட் பேக்கில் ஒரு யூஸ்ஃபுல்லாக யூஸாக பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் எம்டியாக கொடுக்காமல் அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு, அப்புறம் இங்கே வந்து ஹெல்த்தியாக இருக்க மிக்ஸ்டு நட்ஸுன்னு கிடைக்கும், அந்த நட்ஸு பேக்கெட்டையும் ஒன்று ஒன்று இதில் போட்டு கொடுத்துருவோம். அப்போ அவங்க வந்து வெறும் எம்டி கண்டெய்னர் இல்லாமல் அதை எடுத்து சாப்பிட விரும்புவாங்க. இந்த நட்ஸ் வந்து ரா ஹெல்த்தி நல்லாயிருக்கும், ஆர்கானிக்கு. இந்த ஜார் வந்து நல்லா ஹெவி கிளாஸ் ஜார், ஏர் டைட் ஜார், ஸோ இதில் ஏதாவது போட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ளவுஸ் துணியும் கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் இங்கே தைக்கிறதுக்கு முடியாது, அதனால் இந்த மாதிரி
கொடுத்தான்னா அவங்க உடனே யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கொடுக்கறதுக்கு பதில் கிளாஸ் ஜார், அதுவும் ஏர் டைட்டாக கொடுத்தா கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் மைக்ரோவேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லாமல் பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் யூஸ் இல்லாத பொருட்கள் கொடுத்தா அவங்களும் அதை தூக்கி போட்டுருவாங்க, இல்லை யாருக்காக கொடுப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கிளம்பும்போது மஞ்சள் குங்குமம் கொடுத்து கிஃப்ட் பேக் கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை சுண்டல், அதுவும் வந்து ஒரு சின்ன சிப்லாக் பேக்கில் கொடுக்கலாம். போட்டு அவங்களுக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்குன்னா அதையும் போட்டு கொடுத்துடலாம். இது நல்லாயிருக்கும். இது 12 சூன் பப்டி இருக்கிற பாக்ஸு, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏர் டைட்டு நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஹல்திராம்ஸோட பிராண்டு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்க சாப்பிட்றதுக்கு யூஸின் த்ரோ பிளேட்டு, கப்ஸு, காஃபி, டீ இல்லை சோடா அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம். பவுல் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு, இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா டுகோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கொயர் டைப்பு பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு இங்கே ட்ரெடிஷ்னலாக இன்வைட் பண்ணுறது வழக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லாயிருக்கும்.